அரசு அருங்காட்சியகத்தில் காந்தி ஜெயந்தி விழா நடைபெற்றது. அரசு அருங்காட்சியகம் பாளையங்கோட்டை லயன் சங்கம் சார்பில் காந்தி ஜெயந்தி விழா 5/10/2021 செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பாளையங்கோட்டை அரிமா சங்க தலைவர் லயன் எஸ் தம்பான் அனைவரையும் வரவேற்று பேசினார். அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவ சத்தியவள்ளி நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கினார். பள்ளி மாணவர்களுக்கு மாறுவேட போட்டி, ஓவிய போட்டி, வாசகம் சொல்லும் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு நீதிபதி சமீனா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை அரிமா சங்க செயலாளர் முத்துராஜ் மற்றும் வெங்கடசுப்பு, பாப்பாகுடி செல்வமணி, தேசிய வாசிப்பு இயக்க கௌரவ ஆலோசகர் நன்னூலகர் முத்துகிருஷ்ணன், பொதிகை தமிழ்ச்சங்க தலைவர் ராஜேந்திரன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். பேசுறதுக்காண்டி நான் இப்போ உங்களிடையே வந்திருக்கேன். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு போட்டிகள் நடத்தப்பட்டது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகவே இருந்தது. உங்களது அதுவும் மகாத்மா காந்தி வேஷத்தில் ஒரு 30 மாணவர்கள் மேடம், 1st standard to 5th standardக்கு வந்து மாறுவேட போட்டி நடத்தியிருந்தோம். மகாத்மா காந்தி மாதிரி அழகாக வேடமிட்டு ஒரு 30 மாணவர்கள் அன்னைக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மகாத்மா காந்தியின் வாசகம் சொல்லுதல் போட்டி நடத்தியிருந்தோம். ஸோ மகாத்மா காந்தி வந்து நிறைய பொன்மொழிகள் சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பொன்மொழிகளை இந்த மாணவர்கள் வாயிலிருந்து கேட்கணுன்றதுக்காண்டி அந்த ஒரு நிகழ்வு வச்சுருந்தோம். அப்புறம் ஓவிய போட்டி வச்சுருந்தோம். ஓவிய போட்டியிலையும் 2 கேட்டகரியாக பிரித்து ஓவிய போட்டி வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாத்திலும் ஒரு 100க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து சிரமமான பணி யாரோட பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவர்களாக இருந்த நம்ம பொதிகை தமிழ் சங்கத்தோட தலைவர் ராஜேந்திரன் ஐயா. நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ஒன்று அந்த நிகழ்வு அவரோட நிகழ்வாக இருக்கும், அவர் நடத்தும் நிகழ்வாக இருக்கும், இல்லை என்றால் என்னோடு இணைந்து எனக்கு வழிகாட்டும் ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ராஜேந்திரன் சார் அவர்கள். அடுத்து சொர்ணம் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் தன்னை அதோடு இணைத்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பாக இன்னும் மேலும் அந்த நிகழ்வுக்கு அழகூட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னை இணைத்து கொண்டிருக்கும் கலையாசிரியர் சொர்ணம் அவர்கள் வந்து நடுவராக இருந்தாங்க. அப்புறம் டிராயிங் மாஸ்டர் இசக்கி சங்கர் நம்மிடையே நடுவராக இருந்தார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே, உங்கள் 3 பேருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர்கள் 3 பேர் பணி தான் உண்மையிலே வந்து பெரிய பணி. 30 மாணவர்கள் வந்து மகாத்மா காந்தி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாலும் அவர்களிருந்து வெறும் 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணணும். சின்ன குழந்தைங்க வெறும் ட்ரெஸ் மகாத்மா காந்தி மாதிரி வேடம் அணிந்து வந்தாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேருந்து பெஸ்ட்டு 3 செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி வாசகம் சொல்லுதலாக இருக்கட்டும், ஓவியம் வரைதலாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேருந்தும் பெஸ்ட்டு 3 செலக்ட் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப சிரமமான படி. அந்த திறமை, அந்த பணியை வந்து ரொம்ப அழகாக செஞ்சு அந்த நடுவர்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லணும். அதே மாதிரி தம்பான் சார், இந்த ஒரு நிகழ்வு எவ்வளவு சிறப்பாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெருமை வந்து நம்ம பாளையங்கோட்டை லயன் சங்கம் மற்றும் அதோட தலைவர் தம்பான் ஐயா அவர்கள், லயன்ஸ் கிளப்போட தலைவராக தம்பான் சார் இந்த வருஷம் இருக்கிறாங்க. பட் நிறைய நிகழ்வுகள் அவங்க வந்து தேசிய வாசிப்பு இயக்கம் சார்பாகவும் நிறைய நிகழ்வுகள் மாணவ மாணவிகள் கிட்ட வந்து நிறைய போட்டிகள் நடத்தணும். என் கூட அவர் பேசுறப்பெல்லாம் நிறைய நேரம் இதை பத்தி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பள்ளி மாணவ மாணவிகள்கிட்டயே நிறைய விழிப்புணர்வை கொண்டு வரணும். அவங்க வந்து நிறைய தெரிஞ்சு கொள்ளணும், அவங்க நிறைய படிக்கிற ஆர்வத்தை அவங்களோடு கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகழ்வு இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது அப்படின்னா வந்து அது தம்பான் சாரால மட்டும்தான். லயன்ஸ் கிளப், பாளையங்கோட்டை லயன்ஸ் கிளப், அதனால திருநெல்வேலி அருங்காட்சியகம் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அடுத்து இன்னைக்கு நம்மளது சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு நீதிபதி சமீனா மேடம் நம்மிடையே இணைந்திருக்காங்க. நம்ம தம்பான் சார் சொன்ன மாதிரி அவங்களது உடல்நிலை சரியில்லாதனாலும் கமிட்டட் ஒர்க்கு அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம கமிட் ஆகிட்டோம் அப்படிங்கிறப்போ எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும். அப்படி ஏன்னா நீங்கள் மாணவர்கள்லாம் வந்து உட்காந்துருப்பீங்க, ஒரு நீதிபதி கையால் நம்ம விருது வாங்க போகிறோம் அப்படின்னு ஆர்வத்தோடு உட்காந்துருப்பீங்க. உங்களை வந்து ஏமாற்றி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனது உடல்நிலையை பொருட்படுத்தாமல் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு பெரிய நன்றியை மேடத்துக்கு சொல்லணும். ஸோ அடுத்து முத்துகிருஷ்ணன் சார் எல்லா இடங்களிலுமே எங்களோடு இணைந்திருக்கிறாரு. லைப்ரரியிலிருந்து ரிட்டையர் ஆனாலும் எங்களது அருங்காட்சியக பணியில் நிறையா தன்னை இணைத்து கொண்டிருக்க முத்துகிருஷ்ணன் சார். அதுக்கப்புறம் இப்பொழுது நம்மிடையே இணைந்துள்ள பாப்பாக்குடி இரா செல்வமணி சார், அப்புறம் வெங்கடசுப்பு, எசுக்கி ஐயப்பன், மணி சார், இப்படி இங்கே வந்திருக்க அத்தனை பேரையும் வந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அன்பு மாணவ மாணவிகள், and parents தான் இந்த இடத்துல நான் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த காலகட்டம் பிள்ளைங்களுக்கு வந்து லீவு, ஆன்லைன் கிளாஸு, ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து அந்த மாணவ மாணவிகளில் போட்டிகளில் அழைத்து கொண்டு வந்து அவங்களது திறமைகளை வெளிப்படுத்தணும். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்தும் தளமாக இந்த தளத்தை பயன்படுத்தியது நீங்கள் மட்டும்தான். ஸோ பெற்றோர்கள் அத்துணை பேரையுமே இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அவளை படிக்க பற்றி ஒரு மனசிதவிற்கு ஆளாக்கக்கூடிய சூழலில் தான் இன்னைக்கு கல்வி அமைப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மாணவர்களை வந்து மனச்சிதைவிலிருந்து மீள்ற மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கும் போது அவன் ஆண்டு ரிலாக்ஸ் ஆகிடலாம். இந்த மாதிரி போட்டிகள், கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி எல்லாம் சேரும்போது கண்டிப்பாக அவருடைய மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அதை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் நீங்கள் தான். இப்போ எனக்கு வந்து என் பையனெல்லாம் டிராயிங் கிளாஸ் சேர்த்தா ஒரு 4 வாரத்துக்கு மேலே என்னால் கூட்டு போக முடியல. என்னுடைய பணி சுமையின் காரணமாக ஒரு 5 கிளாஸை என்னால் கூட்டு போக முடிஞ்சுது. அடுத்தாலும் எனக்கு அவனை அதை ஈடுபடுத்த முடியல. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை உங்களுடைய குழந்தையுடைய முன்னேற்றத்துக்காக செலவழித்து அந்த குழந்தைகளை பங்கு பெற செய்வதற்காக அத்தனை பெற்றோர்களுடைய ஒரு பாதங்களில் விழுந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறை நிறைவு நன்றி வணக்கம். இந்த புத்தகத்தை பாளையங்கோட்டுடைய வரலாறு இது. கோப்பா அவர்கள் பாளையங்கோட்டுடைய வரலாறை அருமையான முறையிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீதியரசி அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய சார்பாக இந்த புத்தகத்தை அவர்களுக்கு வழங்கினேன். ஏன் நாம் காந்தியை கொண்டாட வேண்டும்? காந்தியை நாம் அவரை மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் காந்தியை நினைத்து கொண்டே இருக்கிறோம். காந்தியினுடைய வரலாற்றுகளை, நிகழ்வுகளை நாம் மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன் வேறு தலைவர்கள் கிடையாதா? வேறு செய்திகள் கிடையாதா? எது நம்மிடம் இன்னும் முழுமை பெறவில்லையோ அதை நாம் மீண்டும் மீண்டும் தேடிக்கொண்டே இருப்போம். அந்த ஒத்த வரியில தான் இருக்கு. எது நம்மிடம் முழுமையாக வந்து சேரவில்லையோ அதை நாம் தேடிக்கொண்டே இருப்போம். சரி, இப்போ நான் ஒரு 3 கேள்வி கேட்பேன். நீங்கள் நிச்சயம் கை தூக்குவீங்கன்னு நினைக்கிறேன். காந்தி ஒரு 3 விஷயத்தை சொன்னார். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். முதல்ல இதுவரை நான் பொய் சொல்லவே இல்லை. கை தூக்குங்க பார்ப்போம். இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க இதுவரை நான் பொய் சொன்னதே இல்லையா? ஆமாம், ரைட்டு. அடுத்தால காந்தி சொன்னார் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அதாவது மது மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். சிக்கன் 65 அப்படி வச்சு அப்பதான் பிள்ளைகளுக்கு தெரியும். யாராவது இதுவரை நான் தொட்டதே கிடையாது, அதோட வாசனையே நுகர்ந்தது கிடையாது. அதே மாதிரி மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைய தலைமுறைகளுக்கு அது வெகு எளிதாக கிடைக்கிறது. அதுதான் இன்னைக்கு உள்ள வருத்தம் எல்லாம். அதுதான் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் கூட அவங்க நிர்வாக வசதிக்காக அதை தொடர்ந்தாலும் கூட உண்மை நிலைமை இன்னைக்கு வெகு எளிதாக மது கிடைப்பதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் ஓரளவு தன்னுடைய மன நிலையை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆணித்தரமான உண்மை. இதோட பாதிப்பும் எல்லாத்தையுமே பிற்கால வரலாறு நிச்சயம் எழுதும். பேரண்ட்ஸுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டோட பேக் போனுங்கிறது பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸு அண்ட் டீச்சர்ஸ். இப்போ இங்கே டீச்சர்ஸ் வந்திருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் நான் எண்ணி பார்த்தபோது ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதே ஒரு பெரிய விஷயம். இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.